வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை தான். என்னடா இந்த மழையெல்லாம் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து சில பேருக்கு வந்து ஜாலி மூடை க்ரியேட் பண்ணோம். டீ சாப்பிட்டு ஒரு ராஜா மியூசிக்கோட மழையில் நனையிறது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் நேற்று நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஆறு கிருத்திகை முன்னிட்டு அந்த ஆத்தோரம் இருக்க முருகர் கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷம். அது முடிச்சுட்டு நானும் சார் ஒருத்தர் வந்திருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது. அங்கே ஓரமாக நின்று ஷூட் பண்ணது தான் இது. நல்ல மின்னல் கூட இருந்தது, நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் மழையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துலேருந்து எங்களால் வர முடியல, கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னாவே சரியான மழை அப்படின்னே சொல்லலாம். நேற்றுக்கு முந்தானேதும் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருந்தேன், நான் ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன் நானும் வீட்லேயும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சுது. இது பஸ் ஸ்டாண்ட் ஏரியா, என்னால் எங்கெங்கே கவர் பண்ண முடிஞ்சதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். சில பேர் பார்த்துட்டே போனாங்க, ஏன்னா மழையில் கூட நின்று ஏதோ வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கான் அப்படின்னு. இது நம்ம பஸ் ஸ்டாண்டு உள்ளே நுழையிற படம் பக்கம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளம்லாம் இருக்கும், அங்கே பஸ்ஸுங்க போகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போது மழை நாள்ன்றதுனால இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு மக்களுக்கு சொல்லலாம். ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு சவாரி கிடைக்கணும் அப்படின்ட்டு. பட் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆகிறது, கொஞ்சம் அண்ணாங்கலாம் கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸு போகும்போது பாருங்கள், நான் நிறுத்தியே எடுத்துருக்கேன். அந்த இடத்துல போகும்போது வீலு ரொம்பவே கீழே விழுந்து எழுந்து போகிறது நம்மளால் அங்கே பார்க்க முடியும். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன தான் ரோடு போட்டாலும் பள்ளமாகிட்டே போகுது, அது ஏன்னு தெரியல. அந்த ஒரு டவுனில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடு தான் இங்கே. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை தேங்கன்னு நம்மளால பார்க்க முடிஞ்சுது. நேற்றுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரவே நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். எல்லா மழைக்கும் வந்து எடுக்க மாட்டேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் மழை நானே போயிட்டு நினச்சிட்டு வந்துட்டுருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சரி மக்களோட அந்த இயல்பு வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு ஷூட் பண்ணியிருந்தேன். இதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான், கொஞ்சம் பேர் கொடை பிடிச்சிட்டு போகிறத பார்க்க முடியும். பஸ்ஸில் இருக்கவங்க தான் சேஃப்டாக போயிட்டு இருந்தாங்க. பட்டு டூ வீலர்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வாகன ஓட்டிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த சிரமத்துக்குள்ளாவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் கொடந்து போனாங்க. நாங்களாம் கூட அன்எக்ஸ்பெக்டடாக தான் போனோம். பட்டு மழையில் நல்லாவே மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். சரி நஞ்சுதான் நஞ்சிட்டோம், ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு. பால்காரங்களாம் ரொம்பவே பாவங்க, கண்டிப்பாக எந்த நேரத்தில் மழை வரும்னே சொல்ல முடியல. பாவம் அவங்க ரொம்ப நினச்சிட்டே வந்து வேலை செய்கிறது நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டிராஃபிக் இருக்கும். இது வந்து ஒரு த்ரீ வே ரோடு மாதிரி இங்கே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராஃபிக் அதிகமாக காணப்படுற ஒரு ஏரியா தான் நம்ம. அதுவும் சிப்கார்ட் டைம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப வந்து டிராஃபிக் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோடில் நிறைய பேர் என்ன சொல்லுவோம், தண்ணி மேலே தரிச்சிட்டு போகிறதுக்காக நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. எக்ஸாக்டாக இதை எங்கே சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும், அதுக்கு நியர்பை தான். அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன், அப்படியே நான் ஷூட் பண்ணிட்டேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மழையில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு போனதை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஓவரால் மழையை பற்றி சொல்லணும் அப்படின்னும் போது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட் பண்ணுற ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் நம்ம போகும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம உண்மையாகவே வந்து மழையை ரொம்பவே என்ஜாய் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜெயா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.